விவேக்ஸ் வழங்கும் 100 டேஸ் பிக் டீல். மொபைல், லேப்டாப், ஸ்மார்ட் வாட்ச்னு எது வாங்கினாலும் அஷூட் கிஃப்ட்ஸோட பிஎம்டபிள்யூ பைக் வின் பண்ண சான்ஸ் இருக்கு. நிறைய வெரைட்டி கம்மி பிரைஸ்ல. இன்றைக்கு மதியத்திலிருந்து நாம் தொடர்பாக அதுக்கான விடைகள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ஸ்டாலின். இப்போ அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஏறத்தாழ உறுதியாகி விட்டது. இபிஎஸ் தரப்பு பாரதிய ஜனதா இவங்க வந்து ஒரு ஆதரவாக ஒரு வேட்பாளரை களம் இருக்கிறார்கள். ஓபிஎஸ் என்ன செய்ய போகிறார் அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்கிறது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அவங்களும் வேட்பாளர் அறிவிச்சிருக்காங்க. திமுக தரப்புல இருந்து இளங்கோவன் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கண்டஸ்டண்டா இருக்காரு. நாம் தமிழர் இது போன்ற இவ்வளவு முனை போட்டிகள் நிலவுகிறது. ஈரோடு கிழக்கு பொறுத்த வரைக்கும் இபிஎஸ் தரப்புக்கு எவ்வளவு சவாலானதாக இருக்கும் இந்த தேர்தல்? அதாவது எடப்பாடி பழனிசாமி தரப்பை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல வந்து தனக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கோ அப்படின்றதான் எடப்பாடி பழனிசாமி தரப்புடைய மிக முக்கியமான ஒரு எண்ணமா இருக்கு. ஏன்னா பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடி வருது. இடைக்கால பொறுத்தவராக எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு வரக்கூடிய முதல் இடைத்தேர்தல், திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு நடைபெறக்கூடிய முதல் தேர்தல். ஏன்னா பல்வேறு விஷயங்களை வந்து பார்க்கும்போது தன்னுடைய தலைமையை வந்து நிரூபிக்கணும் அப்படின்ற அடிப்படையில தான் இந்த தேர்தலை ரொம்ப தீவிரமாகவே வந்து அவங்க அதுக்கான அந்த பணிகளை வந்துட்டு மேற்கொண்டு வராங்க. தேர்தல் பணிகளை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது பல்வேறு நீங்க குறிப்பிட்டது மாதிரி பல்வேறு வேட்பாளர்கள் பல்வேறு கட்சிகளை வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழக வேட்பாளர் ஆகட்டும், நாம் தமிழர் ஆகட்டும், தேமுதிக ஆகட்டும், பல்வேறு கட்சிகள் வந்து வேட்பாளர் அறிவித்தாலும் நேரடியான போட்டி என்பது பார்த்தோம் அப்படின்னா திமுக தலைமையிலான காங்கிரஸ் கட்சியுடைய வேட்பாளர் இவிகே சிலவோனும் அதே போல அதிமுக சார்பில் அறிவிக்கப்படக்கூடிய இவங்க ரெண்டு பேருக்கு தான் வந்து நேரடியான போட்டி என்று சிலவோம். ஒருவேளை இரட்டை இலை சின்னம் கிடைக்காத பட்சத்திலையும் நாங்க வந்து தனி சின்னத்தை வாங்கி அதை வந்து ஒர்க் பண்றதுக்கு தயாரா இருக்கும், நிச்சயமா மக்கள்கிட்ட வந்து கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குன்றதா எடப்பாடி பழனிசாமி தரப்பு நிர்வாகிகளுடைய மிக முக்கியமான ஒரு கருத்தா இருக்கு. பல்வேறு உதாரணங்கள் வந்து பல்வேறு தேர்தல்கள் இடைத்தேர்தல்கள் எல்லாம் வந்துட்டு தேசியா வந்து போட்டிட்டவங்க கூட வந்து வெற்றி பெற்றக்கூடிய வரலாறு என்பது இருக்கு. அதனால நாங்க தனி சின்னம் வந்து கிடைச்சா கூட அதை வச்சு நாங்க ஒர்க் பண்றதுக்கு தயாரா இருக்கோம் அப்படின்றதா எடப்பாடி பழனிசாமி தரப்பு தொடர்ச்சியா வந்து சொல்லிட்டு வராங்க. அதனால இந்த தேர்தலை பொறுத்தவரைக்கும் இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு ரொம்ப முக்கியமானது. தன்னுடைய தலைமையை நிரூபிக்கணும், அதாவது தோல்வி அடைந்தால் கூட ஒருவேளை ஏன்னா இடைத்தேர்தல்னாலே பொதுவாகவே ஆளுநர் தேவையான ஒரு இதாக இருக்கும். இன்னும் 3 வருஷத்துக்கு மேல ஆட்சி இருக்கு, மக்களும் வந்து திட்டங்கள் நிறைவேறணும்னா ஆளுங்கட்சி வேட்பாளருக்கு போட்டா மட்டும்தான் வந்துட்டு எந்த விதமான வளர்ச்சி திட்டங்களும் தொகுதிக்கு கிடைக்கும் அப்படின்றத வந்துட்டு யோசிப்பாங்க. இது போன்ற பல்வேறு விஷயங்களை யோசிச்சு பார்க்கும்போது மக்களை பொறுத்த வரைக்கும் ஒருவேளை திமுக வேட்பாளரை வந்து அதாவது திமுக தலைமையிலான கூட்டணி வேட்பாளரை வந்து வெற்றி பெற வச்சாலும் அடுத்த 2ஆம் நிலையில கடந்த சட்டமன்ற தேர்தலில் 8000 ஓட்டு வித்தியாசத்துல அதிமுக வேட்பாளர் அதாவது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் வந்து தோல்வி அடைந்தார். அதற்கு கம்மியா வந்து நம்ம அந்த தோல்வி அடைந்தால் கூட அந்த வாக்கு வித்தியாசம் என்பது மிக குறைவா இருக்கணும் அப்படின்றதுதான் தற்போது எடப்பாடி பழனிசாமி தரப்புல இருந்து தொடர்ச்சியா பேசிட்டு போறாங்க. நிச்சயமாக இந்த தேர்தல் எவ்வளவு முக்கியத்துவம், அதை தாண்டி இன்றைய நாள் பொறுத்த வரைக்கும் அதிமுக என்கிற அந்த கட்சிக்கும் அதன் அணிகளுக்கும் கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதாவுக்கும் இன்றைய நாள் மிக முக்கியமானதாகவே நம்ம பார்க்கலாம் ஸ்டாலின். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. விவேக்ஸ் வழங்கும் 100 டேஸ் பிக் டீல். மொபைல், லேப்டாப், ஸ்மார்ட் வாட்ச்னு எது வாங்கினாலும் அஷூட் கிஃப்ட்ஸோட பிஎம்டபிள்யூ பைக் வின் பண்ண சான்ஸ் இருக்கு. நிறைய வெரைட்டி கம்மி பிரைஸ்ல.